பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மனோரமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு பொண்ணு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளுடைய கேரக்டர் கேட்ட மிஸ்டர் ரவி, பாருங்க முதல்ல நம்முடைய கேரக்டர் நாம ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். எதுக்கு சார்? இது லவ் மேட்டர் மை டியர். காரியம் முடிஞ்சதுன்னா கல்யாண மண்டபம் இல்ல, இதுக்கு இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். நான் அவளை காதலிக்கணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. வாட் க்வெஸ்சன் இது? நீ என்னையா காதலிக்கிற? டைரக்டா அவகிட்டே கேட. நேர்லயே கேட்கவா சார்? ஆமா, பை சான்ஸ் ஒரு கிஸ்ஸே கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்ல அதை மிஸ் ஆகி ஒரு சைடு பல்லே போனாலும் போகலாம். இதுதான் உலக லவ் சீன் சார். அவை தேங்க்யூ. பைத்தியக்காரன் மடை, இவனுக்காவது மனோரமா கிடைக்கிறதா? ஷைலக்னுடைய பர்சனாலிட்டி கண்டு மயங்குறான்னா அதுல அர்த்தம் இருக்கு. மனோரமா டார்லிங், மனோரமா. அடக்கழுத பையனாய, தேய்ச்சி வச்சு படம் பாக்குறதுக்குள்ளார இந்த நாய் படம் பார்த்துட்டு போயிடுச்சுட்டேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பைத்தியமா போச்சு. தங்கம் பண்றேன் தங்கம் பண்றேன்னு விரல எலும்பு தெரிய வைக்க விட மாட்டீங்க போல இருக்கு. நீ ஆண்டி பேச மாட்டேன். என்னோட ரகசியம் உனக்கு எங்க தெரிய போகுது? உங்க ரகசியம் நீங்களும். கருணாகர என்னடி பைத்தியம் முடிச்சு உளறிட்டு இருக்கானா? அவங்க உடம்பு கொதியா கொதிக்குது. பெரிய தொல்லையா போச்சுது. அவன் கால் ரெண்டையும் முடிச்சு அடையாங்க. டாக்டர் வர வச்சு பார்த்தா பார்த்தா நல்லாதான் இருக்கும். அவனடி நாலு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு 40 ரூபாய்க்கு பரட்டுன்னு சீட்டை எழுதி கொடுக்குறான். ஆமா, பணம் பண்ணனு பணத்தை பெட்டியிலே பூட்டி வச்சுக்கோங்க. ரோட்டில் எடுத்து கொட்டி வைக்கட்டுமா? இப்பவே ஜுரத்தை கவனிக்கலன்னா பின்னால ஒண்ணுக்கு ரெண்டா நீங்க தான் பணத்தை செலவு பண்ணணும். நிலம் வச்சுக்கோங்க. பணத்தை என்னது? நான் செலவு பணத்தை நான் செலவு பண்ணுமா? இதனடி தோல். ஏ பையா ரவி, இந்த பையன் என்ன பண்றான்? ராஜ்குமார் இல்ல பையன் வந்துட்டப்பா. பாத்தியாடி, பையன் தாளம் தப்பாம சுதியோட நடந்து வர்றான். அது அவனை சொல்லி குத்தம் இல்ல. கரப்பைய கையில கொடுத்து காட கரையன்னு விட வச்சிருந்தா அது இப்படி நடக்காது. நான் காசை காசுன்னு பாக்காதபடி படிக்க வச்சேன் பாரு, அது காலு வரையில உரையை தச்சு போட்டுட்டு தலைகளை நடக்கிறான் பழந்தினி பாபா மாதிரி. என்னப்பா சொல்றீங்க? உங்க அண்ணனுக்கு சுரமா? சுரமா அப்படின்னு உங்க அம்மா சொல்றா. இவ சொன்னானே போய் டாக்டரை கூட்டிட்டு வா. அப்ப நான் காரை எடுத்துட்டு போறேன்ப்பா. காரை எடுத்துக்கிட்டு போவாதரா? கட்டி தோல்ல காவடி மாதிரி தூக்கிட்டு போ. பாத்தியாடி, அவன் காரை வாங்கி ரோட்ல ஓட்டுறான், இவன் எடுத்துக்கிட்டு போறானா? இல்ல பாத்து போடா, மழை பெஞ்சிருக்குது, சேர் தண்ணி கார் மேல பட போகுது. அந்த பய வேற காரை கழுவுறேன் கழுவுறேன்னு சாயத்தெல்லாம் சுரண்டி எடுத்துட போறான். அப்ப காரை நம்ம வீட்டுலயே வச்சு பூட்டிருக்கலாம்ப்பா. இந்த வார்த்தை சொல்றதுக்கு நீ எனக்கு முன்ன பிறந்திருக்கணும். பேசாம போடா ராஜ்குமார். ஏய், அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? நம்ம அப்பாவா நம்ம அம்மாவான்னு போறான். ஐயோ, வந்து வாச்சிங்கள வடிவேலுக்கு. ஏய், நான் இப்ப எந்த தலையை எடுத்து உரைச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லட்டே. என்ன தம் எடுத்துக்கிட்டு போறா? இது ஒருவேளை தங்கம் ஆயிடுச்சா? ஏய் ஐலாண்டா, ஐலாண்டா, நில்லு நில்லு நில்லு. என்னடி என்ன பூ வாஜனையா? வாஜனையா? ஓ அதுவா? நான் இன்னைக்கு தைலம் தேய்ச்சு முழுவி இருக்கேன். பாக்குறத பாக்கணும், சுத்துறத சுத்தணும், சேர்க்கறத சேர்க்கணும், ஓடுற போது ஓடணும், புதை வாங்குற போது உதவியும் வாங்கணும். யாரோ பேசி வந்திருக்கா? என் பேச நான் பாஸ் பண்றேன். டாக்டர் இல்ல ரோசி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள வேலையா இருக்க வந்துடுவா. டாக்டர் இவர் இல்ல, டாக்டர் டாக்டர் உள்ள இருக்க. ஏன்? எங்க அப்பாவுக்கு ஆபத்து. ஆபத்தா? பிளீஸ் விட்டுருப்பேன். கார் கொண்டு வந்திருக்கியா? காரா? காருக்கு நான் எங்கே போவேன்? நாங்க ஏழைங்கம்மா. சர்க்காரம் இலவச ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அங்க போயே. அங்கே மூடிட்டாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். பணம் இல்லாம எங்க டாக்டர் வரமாட்டேன், நீ போகலாம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமை. நோ நோ. ஆமா, பீஸ் இல்லாம டாக்டர் எப்படி வருவார்? சரி கவலைப்படாத,
டாக்டருக்கு நான் வரேன். எங்க அப்பாவுக்கு இவங்க அப்பாவுக்கு ஆபத்தா பிளீஸ் நான் தரேன் நீங்க கவனிங்க. ஆமா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரம் வாங்க டாக்டர். ஆமா டாக்டர், முதல்ல இந்த கேஸ பாத்துட்டு அப்புறம் நம்ம விட்டுப்போம். போலாம் வாங்க டாக்டர். வாங்க டாக்டர் வாங்க. வாங்க டாக்டர். ஆபத்து ஒண்ணும் இல்ல, நீ வந்து இதை வந்து மூணு வேளை, அதாவது திரைஸ் தடி, நாளைக்கு அப்பா வந்து டிஸ்பென்சரி கூட்டு வந்து. Thanks, Doctor. Thanks? Oh, I see. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? Fourth form. உன் பேர் என்னம்மா? மனோரமா. Beautiful name. Excellent name. இதை இதை செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம், நீங்க செய்த உதவியே போதும். பரவாயில்ல, சும்மா வச்சுக்க. அப்பாவுக்கு ஏதாவது பழம் வாங்கி. இல்லைங்க வேண்டாம். கொஞ்சம் பிடிக்க தண்ணி கொண்டாரே. Excellent work. போயிட்டாங்களே. நினைக்காதீங்க, பெரிய மெண்டல் ஹாஸ்பிடல். மெண்டல் ஹாஸ்பிடல்? ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஒருத்தன் 10 வருஷம் இருக்கிறதும் சரி, எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு இருக்கிறதும் சரி. அவன் கிடக்கான் டாக்டர், அவன் உடம்ப பாருங்க டாக்டர். பேசாம போங்க டாக்டர். என்ன டாக்டர், பய பைத்திய பிரசங்கம் பண்றானா? ஆமாப்பா, நீங்க தலைமை வைக்க வந்துட்டீங்களா? அம்மா, ஒரு பூமால இருந்தா கொண்டுட்டு வந்து அப்பா கழுத்துல போடு. டாக்டர் தான் ஆடியன்ஸ், கைய தட்டி கலாட்டா பண்ணுவார். நாங்க டாக்டர், அவன் கிடக்கா நீங்க பாருங்க டாக்டர். இஸ் வண்டர்ஃபுல். வாட் இஸ் இட்? டிக் டிக் டிக், ரைஸ் மில் மாதிரி ஓடுது டாக்டர். Thank you.
தேங்க்யூ. தம்பி ராத்திரி எல்லாம் சரியா தூங்குறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இப்படி ஆயிட்டான் டாக்டர். ஆமா டாக்டர், ஆமா. இங்க விடிய விடிய வழக்கு வேற எரியுது, இருக்க இருக்க என் பணம் வேற கரையுது. அதனால இங்க இருக்கிற வழக்கெல்லாம் புடிங்க எரிஞ்சு விட்டு மண்ணெண்ணெய் வழக்கு போடலாம்னு பாக்குறேன். யூ ஆர் கரெக்ட். ஓவர் ஹீட் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கார். அழகா கொஞ்சம் தூங்கினாக்கா எல்லாம் சரியா போயிடும். இவனா தூங்குவான்? இவன் கத்துற கத்துல இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்து பொதிப்பை உண்டாக்கி உங்களுக்குள்ள பணத்தை சேர்த்து கொடுப்பான். ரொம்ப தேங்க்ஸ், நல்லது. எவ்வளவு பணம் போனாலும் கவலை இல்லை டாக்டர், பையன் தூங்கினா போதும். என்னதே பணம் போனா அடைச்ச சும்மா கடை. டாக்டர் கார்க்கு கார்க்கு எடுத்து அன்னைக்கோ என்னது சகல வியாதி உண்டு போல டாக்டர். இன்னும் நாலு மந்திரத்தை அதுல போடுங்க. ஐயோ கொலைதான் பண்ண போற இருந்தாலும் என்ன. இருக்கட்டும் இருக்கட்டும், ஷைலக் மெடிசன் எப்பவுமே சைலண்டா தான் வேலை செய்யும். அப்போ எடுத்துக்கோ, நல்லா தூங்கு. நீ போயா அப்பதான் ரெஸ்ட் எனக்கு. டாக்டர் ஐயா, பில்ல கொஞ்சம் பார்த்து போட்டு அனுப்புறீங்களா? தட்ஸ் நாட் ஒன்லி 30 ரூபீஸ், அதாவது 30 ரூபாய். என்னது 30 ரூபாயா? ஏய்யா, அவன் மருந்த சாப்பிட்டான், ஏப்பம் விட்டான். சரி, நீர் ஏப்பம் விட்டீர யார் கொடுக்கறது 30 ரூபாய்? வாட் ஏப்பம்? ஊத்தப்பம். போங்க ஐயா, போய் பார்த்து பில்ல போட்டு அனுப்புங்க. போங்க பாட்டியாடி, 30 ரூபாய் பில்லு. என்ன ரவி? என்ன என்ன டாக்டர், நான் தான் உங்களை கூப்பிட கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ ஐ சி, எதுக்கு உங்க மழை நனைஞ்சாச்சு? உடம்புக்கு ஏதாவது வந்துடும், ஒரு டோஸ் மருந்து. Thank you. Oh, welcome. Come on, doctor. Bye-bye. பத்ரா பிடிச்சுக்கா. சரிங்க டாக்டர், யாரும் பேஷண்ட் வராங்க. என்ன சமாச்சாரம் டாக்டர்? இவ உடம்ப கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஒண்ணுமில்ல, எல்லாம் சரியா போயிடும். உடம்பு நல்லானா? உங்களுக்கு நிறைய பணம் தரேன் டாக்டர். தட்ஸ் குட். ஆமா டாக்டர்.
ரோசி 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 மிஸ்டர் இன்னொரு பத்து நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிடும். ஆமா என்னங்க பைத்தியம். எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்கள் கூட தீர்க்க முடியாத இந்த பைத்தியத்தை ஒரு நொடியில தீர்த்த உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தகும். எப்பவுமே இந்தாங்க இத அப்படியே வச்சுங்க. நாங்க வரோம் டாக்டர். ஆல்ரெடி டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ. யார் வீட்ல? இங்க யாருமே இல்லையே. வரட்டும். இது காட்டு முயல், வீட்டுல புல்ல போட்டேன், அது தாடிய மெல்லுது. அப்படியா? நீ தானே டாக்டர் ஷைலக்? டாக்டர் பட்டம் பாஸ் பண்ண சர்டிபிகேட் கொஞ்சம் தரியா? சர்டிபிகேட்டா? அத கரையா அரைச்சிருச்சு, கடையில கொடுத்து கண்ணாடி பிரேம் போட கொடுத்துருக்கேன் சார். சார் நீங்க ஐடியா சார்? ஆமா, இங்க யாரோ டாக்டர் பட்டம் இல்லாம யாரோ இருக்கிறதா எங்க ஆபீஸுக்கு தகவல் வந்து. ஓ அதுவா? அது இந்த கம்பவுண்டர் கண்சாமி. இப்ப நான் அவரை பாக்கணும். அதுவா? அது பக்கத்து வீடு பக்கத்து. என்ன சார், பக்கத்துல புட்டிச்சவர் தானே இருக்கு. இப்ப புயல் வந்தது இல்ல சார், அதுல வீடு இடிஞ்சு சார், அவன் செத்துட்டதாக எங்கிட்ட சொல்ல சொன்னான் சார். அப்ப நீ கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரியா? நான் எதுக்கு சார்? எனக்கு இப்ப உண்மையிலதான் சந்தேகம். அப்போ ஒரு ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு சார். ட்ரிங்க்ஸ் எனக்கு வேண்டாம். பரவாயில்ல. வேண்டாம் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தா
வாழ்க்கையிலே குறைக்க மாட்டான். எவ்வளவு சீக்கிரமா கூட்டு போட முடியும், கொஞ்சம் கூட்டு நல்லதுங்க. வாடா கண்ணு பா.